காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தியானம் பிலிப்பியர் 2:12-13. தேவனே காரியங்களை செய்கிறார். பிலிப்பி பகுதியில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் இயேசுவுக்காக கீழ்ப்படிதல், பணிவு, பயபக்தி மற்றும் ஆர்வத்துடன் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில் பவுலுக்கு மகிழ்ச்சியாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. ஆனால் பவுல் அவர்களை முழு மனதுடன் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கவும் அவர் சென்ற பிறகும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்க தூண்டுகிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் இரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அவர்கள் இறைவனால் கற்பிக்கப்பட்ட மற்றும் கற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையில் செயலாக்கப்படவும் கர்த்தரின் கிருபையில் அவர்களின் இரட்சிப்பு நிறைவேறவும் கூறுகிறார். பவுல் பயம் மற்றும் நடுக்கம் என்ற இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒரு ஆபத்தை பார்ப்பது போல் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும் என்று பவுல் அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் ஒருவர் தனது இரட்சிப்பை முழுமையான பயபக்தியுடன், அர்ப்பணிப்புடன், கீழ்ப்படிதலுடனும் பணிவுடனும் செயல்படுத்த வேண்டும் என்பதே. பயம் மற்றும் நடுக்கம் என்பதற்கு மற்றொரு பொருள் என்னவென்றால், ஒருவர் தவறான நோக்கங்கள் மூலம் கர்த்தரின் பணியில் ஈடுபடாமல் அல்லது தவறான கோட்பாடுகளை கொண்டு தங்கள் இரட்சிப்பை நிறைவேற்றாமல் அன்பு மற்றும் நல்லெண்ணத்துடன் செயல்பட வேண்டும். ஏனெனில் மக்களுக்கு இரட்சிப்பு கர்த்தரால் அருளப்பட்டது. மேலும் பவுல் விசுவாசிகளை தங்கள் இரட்சிப்பை அர்ப்பணிப்போடு நிறைவேற்ற ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவர்களிடத்திலும் அவர்களுக்குள்ளாகவும் தன்னுடைய நல்ல நோக்கத்தின்படி செயல்பட செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நம்முள் பணிபுரியும் முதன்மையான குறிக்கோள் நம் வாழ்வில் அவரின் நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவதாகும். தூய்மையான மற்றும் புனிதமான வாழ்க்கையை நடத்த அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டும். நம்மை அவருடைய சாயலாக மாற்றுவதற்கு நம் செயல்கள் மற்றும் பேச்சின் மூலம் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும். இரட்சிப்பின் வரத்தை அடைய கீழ்ப்படிதல், விசுவாசம், விடாமுயற்சி மற்றும் பணிவுடன் நம் இரட்சிப்பை நிறைவேற்ற மற்றும் பரலோகத்தில் நித்திய ஜீவனை அடைய. இன்று கர்த்தர் நம்மில் வாழ்கிறார். நம் வாழ்வில் இன்னும் காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஊக்குவிக்கப்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் அவருடைய பணியை நிறைவேற்ற கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம், நியமிக்கப்படுகிறோம், அபிஷேகம் செய்யப்படுகிறோம். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நாம் கர்த்தருக்காக நம் வாழ்க்கையை பயபக்தியோடும் அர்ப்பணிப்போடும் வாழ வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதுவே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். நாம் நல்ல போராட்டத்தை போராடுவோம். நம் விசுவாசத்தை கர்த்தரிடம் உறுதியாக வைத்துக் கொள்வோம். கிறிஸ்து இயேசுவின் நாள் முடியும் வரை இயேசு கிறிஸ்துவுக்காக நம் பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடுவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக தகப்பனே, கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை தாரும். உம்மை நம்புவதற்கு உங்கள் மீது நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவுங்கள். இதனால் நீங்கள் எங்களிடம் சொன்னதை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியதை நிறைவேற்ற முடியும். எங்களுடன் இருங்கள். இதனால் நாங்கள் போராட்டத்தில் போராடி முடித்து தொடர்ந்து முன்னால் ஓடுவோம். உம்மோடு எப்போதும் நடக்க உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.